வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழக கடலோரப் பகுதியை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலக்க சுழற்சி காரணமாக தமிழகத்தில் நீலகிரி கிருஷ்ணகிரி ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழை பெய்யும் என்ற சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் தமிழக கடலோரப் பகுதியை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலக்க சுழற்சி காரணமாக தமிழகத்தில் நீலகிரி கிருஷ்ணகிரி ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் வேலூர் ராணிப்பேட்டை கோவை தேனி திண்டுக்கல்

அடுத்த எட்டு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்தடுத்து மழை பெய்ய வாய்ப்புகள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதனால பாத்தீங்கன்னா பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது வருகின்ற பத்தாம் தேதி மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால பாத்தீங்கன்னா தமிழகத்தில நிறைய இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சு கொள்ள மட்டும் நமச்சுடன் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்